நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. அமெரிக்காவில் நடிப்பு பயிற்சி பெற்ற சாக்ஷி அகர்வால் யூகன், திருட்டு விசிடி, ஆத்யன், கககப்போ ஆகிய படங்களை நடித்திருப்பவர் நடிகை சாக்ஷி அகர்வால். தற்போது ஜீவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜெயிக்கிற குதிரை அப்படிங்கிற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்மையில் அமெரிக்கா சென்று திரும்பியிருக்கும் இவர் இங்கே தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. சினிமாவில் உங்களுக்கான இடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, நான் என்னோடய விருப்பத்தின் காரணமாக தான் திரையுலகில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். நான் இன்ஜினியரிங் மாணவி மற்றும் எம்பிஏ பட்டதாரி. ஃபேஷன் பிடிக்கும், சினிமா பிடிக்கும். என்னுடைய குடும்பத்துக்கு முழுக்க முழுக்க பிஸ்னஸ் தான் பிரதானம். ஆனால் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தது அவங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. ஏன்னா நான் ஒரு சிறந்த மாணவி என்பதால் நான் ஒரு கலெக்டராகவோ அல்லது டாக்டராகவோ தான் என்னை எதிர்பார்த்தாங்க. ஆனால் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன். அதனால் முதல்ல என்னோட முயற்சிக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தாங்க. ஆனால் நான் என்னோட முயற்சியால் திரைத்துறையில் வளர தொடங்கினேன். 100க்கும் மேற்பட்ட விளம்பர படங்கள், முன்னணி ரேம் ஷோக்களில் டாப் மாடலாக கலந்துக்கிட்டு கேட்வாக் போயிருக்கேன். முன்னணி நடிகையாக வளம் வருவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, சினிமா தான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு தீர்மானித்ததுக்கு அப்புறம் அதில் முழுமையாக நான் தகுதியோடுவராக மாறணும் அப்படின்னு நான் விரும்பினேன். இதற்கான தேடல் இருந்தபோது தான் அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இருக்கும் பிரபலமான நடிப்பு பயிற்சி பள்ளியான லீ ஸ்டாஸ்பர்க் தியேட்டர் மற்றும் திரைப்பட பயிற்சி நிறுவனம் என்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த பள்ளியில் இணைந்து நடிப்பில் என்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சியில் ஈடுபட்டேன். இங்கு பயிற்சி பெற்ற பலர் முன்னணி நடிகையாக இருப்பதனுடன் ஆஸ்கர் விருதையும் பெற்றிருக்கிறாங்க. இங்கு கிட்டத்தட்ட 4 மாத காலம் கடுமையாக உழைச்சேன். மெத்தட் ஆஃப் ஆக்டிங் அப்படிங்கிற நுட்பமான நடிப்பை பற்றி கற்று தேர்ச்சி அடைஞ்சிருக்கேன். இந்த நிறுவனத்தில் நடிப்பு பயிற்சி பெற்ற முதல் தென்னிந்திய நடிகை நான் தான் அப்படிங்கிற பெருமை எனக்கு இருக்குது. எனக்கு முன்னாடி இங்கே ஸ்ரீதேவியின் மகள் ஜானவி கபூர், ரன்வீர் கபூர், இம்ரான் கான் ஆகியோர் நடிப்பு பயிற்சி பள்ளியில் பெற்றிருக்கிறாங்க. ஸ்கார்லெட் ஜோகன்சன், உமா துர்மன் உள்ளிட்ட சர்வதேச நடிகைகளும் இங்கு பயிற்சி பெற்றவர்கள் தான். இங்கு நடிப்பை கற்றுக்கொண்டது வித்தியாசமான அனுபவம் தான். அது என்ன மெத்தட் ஆஃப் ஆக்டிங் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, இது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று வர அனுபவங்களையும் உணர்வுகளையும் மீட்டெடுத்து அதனை ஏற்கும் கேரக்டரின் தன்மையின் பிரதிபலிப்பு தான் மெத்தட் ஆஃப் ஆக்டிங். உலக அளவில் நடிப்புக்கு இருக்கிற ஸ்டேன்ஸ் வெலாஸ்கி, லீ ஸ்டாஸ்பர்க், ஸ்டெல்லா அட்லர், மெய்ஸ்னர், மைக்கேல் செக்காவ், உடா ஹேவன், வயோலஸ் போலின் உள்ளிட்ட 8 வகை நுணுக்கங்களில் டெப்த் லெவல் ஆஃப் ஆக்டிங்கை வெளிப்படுத்துவது மெத்தட் ஆஃப் ஆக்டிங் மட்டுமே. அதனால் இதனை கசடர கற்பிக்கும் லீ ஸ்டாஸ்பர்க் என்னும் பயிற்சி நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தேன். இதனுடன் நம்மை சுற்றி உள்ளவர்களின் நடவடிக்கையை உற்று கண்காணித்து அவர்களின் நடைமுறை பாவனை, பேச்சு மொழி ஆகியவற்றை உள்வாங்கிக் கொண்டு அதனை நம்முடைய நடிப்புத்தனுடன் இணைந்து திரையில் வழங்குவதுதான் மெத்தட் ஆஃப் ஆக்டிங். பயிற்சியின் போது சீன் ஸ்டடி, எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகியவற்றில் நல்லதொரு தேர்ச்சியை பெற்றிருக்கிறேன். இதனால் அங்கு நடிப்பை கற்பிக்கும் ஆசிரியர்கள் என்னை பாராட்டினார்கள். அத்துடன் எந்த கேரக்டரில் நடிக்கிறாயோ அந்த கேரக்டரில் முழு நம்பிக்கையுடன் நடித்தால் நிச்சயம் முன்னணி நடிகையாக உயர்வா என்ற கருத்தினையும் பகிர்ந்து கொண்டார்கள். அத்துடன் எந்த நடிகரும் தான் ஏற்கும் கேரக்டரில் நடிக்கக்கூடாது, அந்த கேரக்டராகவே மாற வேண்டும், அந்த கேரக்டரை உள்வாங்கிக் கொண்டு உணர்ந்து நடிக்க வேண்டும். இதனை உடனடியாக செய்து இயலாது, இதற்கு பயிற்சி வேண்டும். இதற்கு தேவையான உடல் சார்ந்த பயிற்சி, மனம் சார்ந்த பயிற்சி, உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பயிற்சி என சில நுட்பமான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் மெத்தட் ஆஃப் ஆக்டிங் அப்சர்வேஷன் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இது ஒரு வகையான நேச்சுரல் வே ஆஃப் ஆக்டிங். இந்த பயிற்சியை பெற்றதன் மூலம் என்னுடைய திரையுலக பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ரிலாக்ஸேஷன் டெக்னிக் என்ற நுட்பத்தையும் கற்றிருக்கிறேன். இது டெப்த் லெவல் ஆஃப் ஆக்டிங்கை வெளிப்படுத்த இன்றியமையாதது. அங்கு வேற என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, பூட்டி பேர் என்ற ஒரு வகை நடன பயிற்சியையும் கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். அத்துடன் பிளாட்டிஸ் மற்றும் கிக் பாக்ஸிங் ஆகியவற்றையும் கற்றிருக்கிறேன். தற்போதைய சூழலில் மோஷன் கேப்சரிங், கிரீன் மேட், கிராஃபிக் ஷார்ட்ஸ் போன்றவை படமாக்கப்படும் போது இந்த மெத்தட் ஆஃப் ஆக்டிங் கை கொடுக்குமா? மெத்தட் ஆஃப் ஆக்டிங்க்கு நேர் எதிரானது எமோஷனல் மெமரி ரீகால் டெக்னிக். இது முழுக்க முழுக்க ஒரு நடிகரின் மேஜிக். இது ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் சவாலானது தான். ஆனால் இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பயிற்சி பெற்றிருக்கிறேன். எந்த ஒரு நடிகரும் எப்போதும் தன்னுடைய முழுமையான நடிப்பை தான் ஏற்கும் கேரக்டர் மூலம் வழங்கிட முடியாது. இதுதான் யதார்த்தம். ஒரு திரைப்படத்தின் வெற்றி அதில் நடித்திருக்கும் நடிகைகளுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கிறது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, ஒரு திரைப்படத்தின் வெற்றி அதில் நடித்திருக்கும் நடிகர் மற்றும் நடிகர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திரையில் தோன்றும் கேரக்டரில் நான் அதற்கான உழைப்பையை நேர்மையாக கொடுத்திருந்து அதனை பார்த்து எனக்கு திருப்தியும் மனநிறைவு ஏற்பட்டால் நான் வெற்றி பெற்றதாக நினைப்பேன். அதே சமயத்தில் ஒவ்வொரு நடிகைகளுக்கும் ஒரு கமர்ஷியல் முகம் இருக்கிறது, அத்துடன் ஒரு கலைஞர் என்ற முகம் இருக்கிறது. இந்த 2 முகம் ஒரு நடிகைக்கு தேவை என்று நினைக்கிறேன். உங்களின் கவர்ச்சி எல்லை குறித்து சொல்லுங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, எல்லா விதமான கேரக்டரில் நடிப்பது எளிது, ஆனால் கவர்ச்சியான கேரக்டரில் நடிப்பது தான் கடினம். ஏன்னா கவர்ச்சியான கேரக்டர் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். ரசிகர்களை தன்னுடைய கிளாமரில் ஈர்ப்பது என்னுடைய அதைவிட கடினம்.
ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கவர்ச்சி பிடிக்கும். அதே சமயத்தில் கவர்ச்சியை கலையின் ஒரு பகுதி என்ற கோணத்தில் தான் நான் பார்க்கிறேன். அத்துடன் கவர்ச்சியாக நடிக்க வேண்டுமெனில் உடல் மொழி, அங்க அமைப்பு, உடைகள், கேமரா கோணங்கள், இயக்குநரின் கற்பனை என பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. இதிலெல்லாம் சரியான புரிதலுடன் கேரக்டரின் தன்மையை உள்வாங்கிக் கொண்டு நடிக்கும் நடிகர்களின் கவர்ச்சி தான் திரையில் சரியாக எடுபடும். எனவே எனக்கேற்ற ஏ வகையிலான கவர்ச்சியை எல்லையே நான் தீர்மானித்து திரையில் வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்வேன். திரையில் தோன்ற விரும்பும் கேரக்டர் குறித்து சொல்லுங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, இந்த கேள்வியை 4 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா எப்படியும் பதில் சொல்லியிருப்பேன் என்று தெரியாது. ஆனால் லீ ஸ்ட்ராஸ்பர்க்கில் மெத்தட் ஆஃப் ஆக்டிங்கில் தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் எந்த கேரக்டரில் என்ன நடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆக்ஷன், காமெடி, ஹீரோயின் ஓரியண்டல் ஸ்கிரிப்ட் என எந்த வகையான படங்களையும் என்னால் நடிக்க முடியும். அதில் நான் முழு அளவில் தகுதிப்படுத்திக்கொண்டு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாவை தவிர்த்து உங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, மசாராட்டி சூப்பர் காரில் நெடுஞ்சாலையில் வேகமாக பயணிப்பது மிகவும் பிடிக்கும். அண்மையில் அமெரிக்காவில் இருக்கும்போது எனக்கு சொந்தமான இந்த வகையான காரில் பயணித்த போது அதிகமான சந்தோஷத்தை அடைந்தேன். தற்போது அந்த காரை இங்கே கொண்டுட்டு வர இயலாததால் வருத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சக்ஷி அகர்வால் சொல்லியிருக்காங்க.